ஹாய் இப்போ பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ பாயிண்ட் ஸ்டார்ட்டர் முதல்ல ஸ்டார்டர் எதுக்கு பயன்படுது அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் ஸோ ஸ்டார்ட்ரு வந்து எதுக்கு பயன்படுது அப்படின்னா ஸ்டார்டிங் கரண்ட்டை வந்து லிமிட் பண்ணணும் எப்போவுமே மோட்ருக்கு சப்ளை கொடுக்கும்போது ஹை கரண்ட் எடுத்துக்கும் ஸ்டார்டிங் டைமில் ஸோ ஸ்டார்ட்டிங் கரண்ட்டை வந்து குறைக்கணும் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வோல்டேஜ் லெவல் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா மோட்டரை சப்ளை டிஸ்கனெக்ட் பண்ணணும் ஆச்சு அப்படின்னாலும் மோட்ரை வந்து சப்ளையர்ந்து டிஸ்கனெக்ட் பண்ணணும் இது மூணு தான் மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் ஸ்டார்ட்டர் ஓகேங்களா இப்போ பார்க்கக்கூடிய வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் மூணு டைப் ஆஃப் ஸ்டார்ட்டர்ஸ் இருக்கு டூ பாயிண்ட் ஸ்டார்டர் த்ரீ பாயிண்ட் ஸ்டார்டர் ஃபோர் பாயிண்ட் ஸ்டார்டர் ஓகேங்களா டூ பாயிண்ட் ஸ்டார்டர் வந்து சீரிஸ் மோட்டருக்கு பயன்படுத்துவாங்க டிசி சீரிஸ் மோட்டருக்கு த்ரீ பாயிண்ட் ஸ்டார்ட்ரு வந்து பார்த்திங்கன்னா ஷன்ட்டு மோட்டருக்கு பயன்படுத்துவாங்க ஃபோர் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிசி காம்பவுண்ட் மோட்டருக்கு பயன்படுத்துவாங்க ஸோ இப்போ நம்ம வந்து த்ரீ பாயிண்ட் ஸ்டார்டரோட சர்க்கியூட் தான் இங்கே பார்த்துட்டுருக்கோம் ஸோ த்ரீ பாயிண்ட் ஸ்டார்டர்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா இதில் மூணு டெர்மினல் இருக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல் எஃப் ஏ எல்லுங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைன் எஃப்ங்கிறது ஃபீல்டு ஏங்கிறது ஆர்மச்சூர் ஏன்னா பிகாஸ் மோட்ரு அப்படிங்கிறதுனாலே ஆர்மச்சூர் வைண்டிங்கும் ஃபீல்டு வைண்டிங்கும் சேர்ந்தது தான் ஸோ ரெண்டு வைண்டிங்க்கு சப்ளை கொடுக்கும்போது ரோட்டர் வந்து ரொட்டேட் ஆக போகுது சரி ஓகே இப்போ இந்த டயக்ராம் பாருங்கள் இந்த டைகிராமில் எல்லாமே க்ளியராக இருக்குது ஃபஸ்ட்டு மேலே இருக்கிறது ஆர் ஒன் ஆர் டூ ஆர் த்ரீ ஆர் ஃபோர் ஆர் ஃபைங்கிறது ஸ்டார்டிங் ரெசிஸ்டன்ஸ் ஓகேங்களா இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்டார்டிங் கரண்ட்டை நம்ம லிமிட் பண்ண போகிறோம் ஓகே அடுத்து என்ன இருக்குதுன்னு பாருங்கள் ஒரு ஷாஃப்ட் அயன் இருக்குது ஸோ இந்த இரும்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஹேண்டில் தான் பார்த்திங்கன்னா வெளியே நமக்கு தெரியும் ஸோ இதை வச்சு தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ரெசிஸ்டன்ஸ் ஒவ்வொரு பொசிஷனையும் நம்ம மாற்ற போகிறோம் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ப்ரிங் ரிட்டன் ஸ்ப்ரிங்கு ஸோ ரன் இருந்து திரும்ப ஆஃப் பொசிஷனுக்கு வரதுக்காக ரிட்டன் ஸ்ப்ரிங்கை யூஸ் பண்ணுறோம் இதில் ரெண்டு காயில் ரொம்ப முக்கியம் ஒன்று வோல்ட் காயில் அதாவது என்விஆர் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிலே சரி ஓகே வாங்க இப்போ ஆப்ரேஷன் போவோம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஹேண்டில் வந்து நான் ஃபஸ்ட்டு பொஷனில் வச்சுருக்கேன் ஒன்றாவது பொஷனில் ஒன்றாவது பொஷனில் வைக்கும்போது கவனிங்க அந்த ப்ளூ கலரில் போகிறது வந்து ஃபீல்டு வைண்டிங்க்கு சப்ளை போயிடுது அந்த ஆரஞ்சு கலர் லைக் ரெட் கலரில் இருக்கிறத வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக எல்லா ரெசிஸ்டன்ஸும் எடுத்துகிட்டு ஆர்ம சப்ளை போகுது ஸோ இப்போ ஃபீல்டுக்கும் சப்ளை போயிடுச்சு ஆர்மெச்சூருக்கும் சப்ளை போயிடுச்சு இப்போ மோட்டர் உங்களுக்கு என்ன ஆக ஆரமிச்சிருச்சு ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு அதான் பார்த்தீங்கன்னா ஒரு வீல் சுற்றுது ஸோ அடுத்து நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஹேண்டில் பொறுமையாக ஒவ்வொரு பொசிஷனாக கொண்டு வந்து கடைசியாக தான் எங்கே கொண்டு வரணும் ரன் பொசிஷன் கொண்டு வரும் அப்படி ஒவ்வொரு பொஷனாக கொண்டு வரும்போது என்ன நடக்குது அதான் இங்கே பார்க்க போகிறோம் ஸோ இப்போ ரெண்டாவது பொஷனில் வைக்கும்போது பாருங்களேன் ஃபஸ்ட்டு ஆர் ஒன் ரிஸ்டன்ஸ் வந்து கட் ஆயிடுச்சு எங்கே போகிறது ஆறு மச்சருக்கு போகிறது ஸோ இப்போ ஆர்மச்சருக்கு போகிற கரண்ட்டை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கம்மி பண்ண போகிறோம் ஸோ அடுத்து ஆர் ஒன் வழியாக எங்கே போகுதுன்னா ஃபீல்டு காயிலுக்கு போகுது இப்போ அந்த என்விஆர் காயில் இருக்குது பார்த்தீங்களா ப்ளூ கலரில் சொன்னல நோ வோல்ட் காயில் அது இப்போ வந்து எனர்ஜைஸ் ஆகிருக்கும் ஸோ இப்போ அதை ஒரு மேக்னெட்டாக வந்து கன்வெர்ட் ஆகிருக்கும் சரியா ஸோ ஹேண்டில் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு பொசிஷனாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மாற்ற போகிறோம் ஸோ இப்போ ரெண்டாவது பொசனில் இருக்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நாலு ரெஸ்டன்ஸ் வழியாக உங்களுக்கு ஆரம்பிச்சூர் போயிருது அட் த சேம் டைம் ஒரு ரெஸ்டன்ஸ் வழியாக ஃபீல்டு அந்த என்விஆர் கையிலுக்கு போய்ட்டு ஃபீல்டுக்கு சப்ளை போயிடுச்சு மோட்டரு உங்களுக்கு என்ன ஆகிட்டுருக்குன்னா ரன் ஆகிட்டு ஸோ இப்போ ஹேண்டில் அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு அடுத்த பொசிஷனுக்கு மாற்றணும் அதாவது ரெண்டாவது பொசிஷன் ஸோ அடுத்து ரெண்டாவது பொசிஷனுக்கு மாற்றும்போது சாரி மூணாவது பொசிஷனுக்கு மாற்றும் போது என்ன நடக்கும் அப்படின்னா ஸோ மூணாவது பொசன் மாற்றியாச்சு இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்களே ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னா இருந்து வர சப்ளை வந்து பார்த்திங்கன்னா ஆர் த்ரீ ஆர் ஃபோர் ஆர் ஃபைவ் இந்த ரெசிஸ்டன்ஸ் வழியாக எங்கே போகுதுன்னா ஆர்மெச்சூருக்கு கரண்ட்டு போகுது அதே மாதிரி ஆர் ஒன் ஆர் டூ வழியாக ஃபீல்டுக்கு போகுது இப்போ அடுத்த பொஷன் பாருங்கள் ஆர் ஃபோர் ஆர் ஃபைவ் வழியாக ஆர்மெச்சு இருக்கும் அந்த ஆர் ஒன் ஆர் டூ வழியாக ஃபீல்டுக்கும் போகுது இது மாதிரி ஒவ்வொரு பொஷனாக பண்ணிகிட்டே வரும்போது நமக்கு என்ன நடக்குது அப்படின்னா ரெஸ்டன்ஸ் வலியும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டே வரும் ஆர்மேச்சருக்கு போகிற கரண்ட்டு ஸோ இப்போ ஃபைனலாக ரன் பொசிஷன் வந்துருச்சு இப்போ எந்த ஒரு ரெஸ்டன்ஸ் வழியாகவும் கரண்ட்டு போகாமல் ஆர்மேச்சருக்கு ஃபுல் கரண்ட்டு போகுது இப்போ அந்த மோட்டரோட ஸ்பீடு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதோட நார்மல் ஸ்பீடுக்கு வந்துடும் இப்போ நல்லா கவனி ஹேண்டில் பார்த்தீங்கன்னா அங்கேயே நிற்கிது அப்படி தானே ஸோ ஹேண்டில் எப்படி அங்கே நிற்கிது அப்படின்னா இப்போ அந்த என்விஆர் கையிலுக்கு போகிற ஓல்டேஜ்னால் அங்கே ஒரு ஃப்ளெக்ஸு க்ரியேட் ஆகி அங்கே ஒரு மேக்னெட் கிடச்சிரும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டீல் அயனுங்கிறனால அந்த அயனை அந்த ஹேண்டில் பிடிச்சி என்னன்னா இழுத்து பிடிச்சிக்குச்சு இப்போ மோட்ரு வந்து உங்களுக்கு என்ன ஆகிட்டுருக்கு ரன் ஆகிட்டுருக்கு ஸோ சப்போஸ் வோல்டேஜ் லெவல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது சார் வர்ற ஓல்டேஜ் லெவல் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த என்விஆர் காயிலில் வந்து உங்களுக்கு என்ன இருக்காது அப்படின்னா ஃப்ளெக்ஸ் அதிகமாக கிடைக்காது ஸோ அதனால் அந்த ஹேண்டில் என்ன ஆயிடும் அப்படின்னா மறுபடியும் பழைய பொசிஷனுக்கு போயிடும் இப்போ அவங்க காமிக்கிறாங்க பதியா எலக்ட்ரோ மேக்னெட்னே ஸோ இப்போ அதில் வோல்டேஜ் லெவல் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா அந்த ஹேண்டில் திரும்ப பழைய பொசிஷனுக்கு போயிடும் அதாவது ஜீரோ பொசிஷனுக்கு போயிடும் அதேமாதிரி இன்னொன்று கீழே இருக்கிறது வந்து ஓஎல்ஆர் ஓவர்லோடு இல்லை எப்போ ஓவர்லோடு ஆகுதோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்க ஒரு அயன் பீஸ் இருக்குல்ல அதை மேலே பிடிச்சி இழுத்துச்சு அப்படின்னா அந்த என்ஆர் காயில் போகிற சப்ளை வந்து ஷார்ட் சர்க்கியூட் பண்ணிடும் உடனே என்ன ஆகிடும் அப்படின்னா அந்த காயில் இருக்க மேக்னட்டுக்கு வந்து டிஎன்எஜ்எஸ் ஆகிரும் உடனே அந்த ஹேண்டில் மறுபடியும் எங்கே போயிடும் அப்படின்னா ஆஃப் பொசிஷனுக்கு போயிடும் சரியா ஸோ இப்போ அது எப்படி நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க ஸோ இப்போ என்விஆர் காயில் போயிட்டுருக்கா இப்போ இருக்க ஓல்டேஜ் லெவல் வந்து கம்மியாக இருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி என்ன ஆயிடும் அப்படின்னா டி மேக்னட்டைஸ் ஸோ அங்கே போகிற ஹேண்டில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேண்டில் வந்து கீழே ஜீரோ பொசிஷனுக்கு வந்துருச்சு இப்போ மோட்ரு வந்து ரன் ஆகலை தெரியுதா மோட்ரு வந்து ரொட்டேட் ஆகலை ஆஃபில் தான் இருக்குது ஸோ அப்போ அந்த எண்மிகார் காயிலில் வந்து சப்ளை இருந்துச்சு அப்படின்னா அந்த ஹேண்டில் இந்த மாதிரி இழுத்து பிடிச்சிக்கிட்டு இருக்கும் சப்போஸ் அங்கே போகிற வோல்டேஜ் லெவல் கம்மியாக இருக்குது இல்லை ஒரு சப்ளை கட் ஆகிருச்சு பவர் சப்ளை போயிடுச்சு அப்படின்னா நம்ம மறுபடியும் ஹேண்டில் பிடிச்சி கொண்டு வந்து அங்கே நிறுத்துணுங்கிற அவசியம் கிடையாது ஸோ அதை டீமேக்னடைஸ் ஆகிடுச்சி அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக அது எங்கே போயிடும் அப்படின்னா ஆஃப் பொசிஷனுக்கு போயிடும் சரிங்களா ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா என்மியார் காயிலோட வேலை அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் ஓவர்லோடுல காயில் இருக்குது பார்த்திங்களா அது கீழே கவனிங்களே ஸோ என்ன இருக்குது அப்படின்னா ஒரு அயன் பீஸ் இருக்குது அயன் பீஸில் இருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லைன் மேலே போகுது ஏபின்னு அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஷார்ட் சர்க்கியூட் வேல்யூ மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ இப்போ அதை கொண்டு வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கீழே வச்சுருப்பாங்க இப்போ எப்போ வந்து ஓவர்லோடு அக்கறாகுதோ அப்போ மோட்ரு என்ன பண்ணும் அதிகமான கரண்ட்டை எடுக்குமா லோடு இன்க்ரீஸ் ஆனாலே ஹை கரண்ட் எடுக்கும் ஹை கரண்ட் எங்கேருந்து எடுக்க போகுது மெயின் சப்ளைலேருந்து தான் எடுத்தாகணும் ஸோ அப்போ மெயின் இருந்து அதிகமான கரண்ட் வரும்போது அந்த ஓஎல்ஆர் இருக்குது பார்த்தீங்களா அது வழியாக தான் அதிகமான கரண்ட்டு போயாகணும் ஸோ போச்சு அப்படின்னா அப்போ அங்கே வந்து அதிகமான ஃப்ளக்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும் ஸோ அதிகமான ஃப்ளக்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும்போது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா ஒரு அயன் ராடு அந்த அயன் ராடை என்ன பண்ணும் அப்படின்னா மேலே பிடிச்சி இழுக்கும் அந்த மேலே பிடிச்சி இழுக்கும்போது அங்கே ஏபின்னு ஒரு டன்னல் இருக்கா அதை போய் இந்த அயன் ஐந்ரூவா டச் பண்ணும் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஏவும் பியும் ஷார்ட் சர்க்கியூட் ஆகிடும் நல்லா கவனித்து பார்த்திங்கன்னா தெரியும் அந்த என்விஆர் காயிலுக்கு முன்னாடியே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அந்த ஏபிங்கிறத வச்சிருப்பாங்க ஸோ அந்த ஏபின்னு இருக்க பற்றியா அது ரெண்டும் ஷார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா கரண்ட் வந்து என்விஆர் காயிலுக்கு போகாமல் ஏபி வழியாக ஷார்ட் சர்க்கியூட் ஆகிடும் அப்படிங்கும்போது என்விஆர் காயிலுக்கு சப்ளை போகாது ஸோ என்விஆர் காயிலுக்கு சப்ளை போகலன்னா என்ன நடக்கும் நான் சொல்லியிருந்தேன் அதில் இருக்க மேக்னடெக்ஸ் ஃப்ளெக்ஸ் வந்து டி அதாவது கரண்ட்டு வந்து போகலை அப்படின்னா ஃப்ளக்ஸு ப்ரொடியூஸ் ஆகாது அதனால் அந்த காந்த இழந்துடும் அதனால் அந்த அயன் ராடை வந்து அதால் இழுத்து பிடிச்சிருக்க முடியாது ஸோ டக்குன்னு என்ன ஆகிடும் அப்படின்னா ரிலீஸ் ஆகிடும் இப்போ கவனிங்க ஸோ மோட்ரு வந்து ரன் ஆகிட்டுருக்கு ஸோ கரண்ட் எது வழியாக போயிட்டுருக்கு அப்படின்னா ஒவ்வொரு ரெஸ்ட்ரெண்ட்ஸ் வழியாக போய் என்விஆர் காயிலுக்கு போய் ஃபீல்டு வைண்டிங் சப்ளை போயிட்டுருக்கு தெரியுதா அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு இப்போ கீழே வந்து அதிகமான ஃப்ளக்ஸ் ஓவர்லோடு அக்கறாகும் போது அதிகமான ஃப்ளக்ஸு கிடைக்கும் போது என்னாகும் அப்படின்னா அந்த கீழே இருக்கிறத மேலே பிடிச்சி இழுக்கும் இழுக்கும் போது தான் என்னென்னு சொல்கிறேன் அப்படின்னா அந்த என்ஆ்க்கும் வந்து உங்களுக்கு சப்ளை போகாது ஸோ உடனே அதை என்ன பண்ணுவோம் ஹேண்டை ரிலீஸ் பண்ணிடும் ஸோ இப்போ கவா நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள் நல்லா க்ளியராக வாட்ச் பண்ணுங்க இதை ஸோ ஏபியே வாட்ச் பண்ணிட்டே இருங்க ஓகே இப்போ ஷார்ட் சர்க்கியிட் ஆனோன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டைமில் எஃபெக்டில் பார்த்தீங்களா ஸோ ஷார்ட் சர்க்கியிட் ஆனோன்னு என்மிஆருக்கு போகிறது வந்து இது வழியாக சப்ளை வரவும் அந்த ஹேண்டில் மறுபடியும் பழைய பொசிஷனுக்கு போயிடுச்சு ஓகேவா ஸோ இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ பாயிண்ட் ஸ்டார்டர் ஸோ த்ரீ பாயிண்ட் ஸ்டார்டரில் திரும்பவும் சொல்கிறேன் மெயின் வந்து எல் எஃப் ஏ ஆர்ம சாரி ஓஎல்ஆர் நோ வோல்ட் காயில் ஓகேங்களா ஸ்டார்டர் எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிசி ஷன்ட்டு மோட்டரில் யூஸ் பண்ணுவாங்க அதுவும் இல்லாமல் இதோட மெயின் வேலை என்னென்னா ஸ்டார்டிங் ரெசிஸ்டன்ஸை வந்து இருக்கனால ஸ்டார்டிங் கரண்ட்டை குறைக்கணும் அடுத்து லோ வோல்டேஜ் இருந்தால் சப்ளைலேருந்து மோட்டரை டிஸ்கனெக்ட் பண்ணணும் ஓவர்லோட் ஆச்சுனாலும் இருந்து மோட்டரை டிஸ்கனெக்ட் பண்ணணும் ஸோ இதே பிரின்சிபல் அப்படியே எங்கே வரும் அப்படின்னா ஃபோர் பாயிண்ட் ஸ்டார்ட்ருக்கு வரும் அந்த வீடியோவும் பின்னாடி நான் போட்டிருக்கேன் ஃபோர் பாயிண்ட் ஸ்டார்டரில் இவ்வளோ ஒர்க்கிங் பிரின்சிபல் சொல்லலை பட் கொஞ்சம் தெளிவாக என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா அந்த நாலாவது பாயிண்ட் என்ன அதில் வந்து பார்த்திங்கன்னா எல் எல் ப்ளஸ் சாரி எல் ப்ளஸ்